அட்டா உதயநிதியால முடியும் உங்க அண்ணனால முடியாதாடா? என்னடா அதெல்லாம்? டே உண்மை உண்மையிலே விளையாட்டுத்துறை அமைச்சர் நான் தான்டா, எனக்கு தான்டா எல்லா விளையாட்டும் தெரியும். எனக்கு கபடி தெரியும், கையுந்து பந்து தெரியும், கால்பந்து தெரியும், செட்டில் காக்க விளையாட தெரியும், சிலம்பு தெரியும், கராத்தே தெரியும், குத்து வரிசை தெரியும், எல்லாம் தெரியும். என்னமோ ஒன்று சிலந்தி விலையை சிக்கிக்கொண்ட சிறுத்தைகள் போல நாம் தள்ளாடிட்டு இருக்கோம், அல்லாடிட்டு இருக்கோம், பார்த்துக்குருவோம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்கு கேட்குறோம்னு எங்கள் ஐயா கேட்டார் பாருங்க, அப்பாவி சிறைவாசிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு போடுங்கன்னு கேட்டவர் ஐயா மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் தான். அவர் சொல்கிறார் பாருங்க, அப்பா அப்பாவிகளை சிறையில் வச்சுருக்கீங்க, வச்சது அவங்க அப்பா தான், அது நம்ம தெரியாதா? அவங்க அப்பா தான் வச்சது. எல்லாத்துக்கும் ஒரு குழு, 38 குழு, எந்த குழு எங்கே இருக்குன்னு அவருக்கே தெரியாது. அந்த குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. இப்போ இந்த இஸ்லாமிய சிறைக்கைதிகள் விடுதலைக்கு ஒரு குழு போட்டிங்களா, அதன் தலைவர் யாருன்னு கேளுங்க. இப்போ காலையில் கேளுங்க, ஆதிநாராயண் அது தெரியாது, மறந்துடுவார். ஆதிநாராயணன் குழுவில் போட்டிங்களா அந்த தலைவர், அது எதுக்கு போட்டோம் எதுக்கு போட்டோம்? புழு கூட நாளங்களை நகருங்க, இவங்க போட்ட குழு எந்த வேலையும் செய்யுதுங்க, நகராது, நகரவே நகராது. அப்படி ஒரு கொடுமையான ஒரு குழு கல்வி, கால கால கொடுமை. ஏதோ வந்து சிக்கிக்கிட்டோம், சொன்னாலும் என்ன சொன்னால இந்த பைத்தியக்கார பயில்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்கேன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி வசமாக மாட்டிக்கிட்டோம். தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்குது, போராடணும், நின்று சண்டை செய்யணும். சண்டை அது செய்யலைன்னா நமக்கு விடுதலை இல்லை.